அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்த்து தமிழ் புக்கில் வந்து ரெண்டாவது லெசன், ஓகேவா, கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு கவிதை, ஒரு உரைநடை இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு துணை பாடம் இருக்கும், சரியா? இதில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன், ஓகேவா. டென்த்துன்னு பார்க்கும்பொழுதே ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். நைன்த்து டென்த்துலேருந்து மட்டும் உங்களுக்கு 50 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருப்பாங்க, ஓகேவா. மொத்தம் 100 கொஸ்டின் அப்படின்னும்பொழுது நைன்த்து டென்த் ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் மேலே கேட்பாங்கன்னா 50 மேலே கேட்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 8th சிக்ஸ்த்துலேருந்து 8th வரைக்கும் படிப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க. மீதி 20 கொஸ்டின் தான் 11th 12th கேட்பாங்க, ஓகேவா. அந்த 100 ரொம்ப முக்கியம். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த லெசன் வந்து நம்மளுக்கு எங்கே தான் கவர் ஆகுது அப்படின்னா சிலபஸில், தமிழ் வந்து 10th 9th கவர் ஆகுது, ஓகேவா. 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதனால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா. புக்கில் வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, படித்தா தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப புரியும். நீங்கள் புக்கில் படிச்சுட்டு சும்மா ரிவிஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புக்கில் சுத்தமாக படிக்கவே தோணலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தமிழ் பொறுத்தவரையிலும் புக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லி லெசனோட லைன் டாபிக், ஓகேவா. ஃபஸ்ட்டு முக்கியமான குறிப்புகள் மட்டும்தான் இதில் இருக்கும், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு கிரேக்க மாலுமி பருவக்காட்டின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்துக்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்து வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு அதை கண்டுபிடிச்ச ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயரையே சூட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்றது என்னன்னா, அதாவது பருவக்காற்றோட உதவியோடு நம்மளால் என்ன பண்ண முடியும், நடுக்கடலின் வழியாக முசிறி துறைமுகத்துக்கு ஈஸியாக சீக்கிரமாக பயணம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரேக்க மாலுமி, சரியா, கிரேக்க மாலுமி அவரோட காலம் பார்த்துக்கோங்க, 1st நூற்றாண்டு, ஓகேவா. கிரேக்க மாலுமியோட காலம் வந்தது 1st நூற்றாண்டு, அவரோட பேர் வந்து ஹிப்பாலஸ், ஓகேவா. அதை கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, யவனர்கள், கிரேக்கர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். யவனர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வர முடிஞ்சது கப்பலால், அதனால நம்மளோட வணிகம் வந்து அதிகமாச்சு, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. அதுல ஃபர்ஸ்ட் சரியான விடை பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஓகேவா. ஒரு ஒரு வருஷமும் வந்து ஜூன் 15 வந்து என்ன சொல்கிறாங்க, உலக காற்று நாள் கொண்டாடுறோம், இது வந்து கரெக்டாக இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள், இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அதனால் இதுவும் கரெக்டாக இருக்குது, ஓகேவா. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2 என்பது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் வந்து 2 கிடையாது, அதில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம், சரியா? காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பிளேஸ் வந்து என்னது அப்படின்னா முதலிடம். 2 எதுக்கு வரும் அப்படின்னா, இந்தியாவுக்கு வரும். இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, உலகத்திலேயே காற்றை மாசுபடுத்துறதுல 2 பிளேஸில் இருக்கான், சரியா? உலகத்திலே காற்றை மாசுபடுத்துறதுல 2 இடத்துல யார் இருக்கா அப்படின்னா இந்தியா இருக்குது. அதுவே இந்தியாவோட காற்றாலை உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் 5 இடத்துல இருக்குது, சரியா? இந்த 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். காற்றாலை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியாவோட தரம் வந்து 5, இந்தியாவோட தமிழகத்தோட தரம் வந்து 1, உலக அளவில் காற்றை மாசுபடுத்துறதுல இந்தியாவோட தரம் வந்து 2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 விஷயங்கள் அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் பாருங்க, செய்தி 1, 3 ஆகியவை சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பொருந்தும் விடையை வரிசையை தேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? கொண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காற்றோட பேர், சரியா? இந்த பக்கம் கொண்டல், கோடை, வாடை, தென்றல், அது எல்லாமே காற்றோட பேர். இந்த பக்கம் வந்து இதெல்லாம் திசைகள், சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வாடை அப்படின்னாலே வடக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. வாடை அப்படின்னாலே என்னது, வடக்கு. வடக்கு பக்கம் என்ன இருக்குது, இமயமலையெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அந்த காற்றை வந்து கூதல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்களா, குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது வந்து வாடை காற்றுக்கு வடக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தென்றல்னாலே தெற்கு, சரியா? தென்றல்னால் என்ன அர்த்தம், தெற்கு. ஏன்னா தென்றல்லேருந்து காற்று வரும்பொழுது நம்மளுக்கு தெற்கு பக்கம் என்ன இருக்குது, 3 கடல் இருக்கு இல்லையா, அதனால் காற்று வந்து ரொம்ப குழு குழுன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மலைகளெல்லாம் கடந்து வர்றதுனால அது என்னவா மாறும் அப்படின்னா, மெல்லி சாஃப்டாயிடும், சரியா? ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம்
கொண்டல் கொண்டல்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிழக்கு. சரியா, கொண்டல்னால் என்ன அர்த்தம், கிழக்குலேருந்து வர காற்று தான் நம்ம கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கொண்டல்னால் கிழக்குலேருந்து வர காற்று. கோடை அப்படின்னா மேற்குலேருந்து வர காற்று. ஏன்னா மேற்கு பக்கம் என்ன இருக்குது, தார் பாலைவனம் இருக்குது. சரி, அந்த பாலைவனத்துலேருந்து வந்துச்சுன்னா அந்த காற்று எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். அதனால் அதுக்கு கோடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதில் கிழக்கு அப்படின்னா குணக்கு அப்படின்னு அர்த்தமாக, கிழக்குன்னா என்ன அர்த்தம், குணக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, அதே மாதிரி மேற்கு அப்படின்னா குடக்கு அப்படின்னு அர்த்தம், மேற்குன்னா என்ன அர்த்தம், குடக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ கோடைலாம் மேற்குலேருந்து வர்றது, கொண்டல்னா கிழக்குலேருந்து வர்றது, வாடைனா வடக்குலேருந்து வர்றது, தென்றல்னா தெற்குலேருந்து வர்றது. சரியா, அடுத்து பாருங்கள், மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, திருமூலர். திருமூலர் தான் மூச்சு பயிற்சியை நம்மளோட வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரம். சரியா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொன்னது யாரு, சிலப்பதிகாரம். ஏன்னா தென்றல் வரும்பொழுது அது வாசத்தோட வந்து வண்டுகளையும் கூட்டுட்டு வரும் அந்த காத்துல அப்படின்றதுனால அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல இந்த வார்த்தை வந்து இருந்திருக்கு. சரியா, அடுத்து பாருங்க, நூலோடு பாடல் வரிகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அவ்வை குரல், பத்மகிரிநாதர் தென்றல் விதித்தூது, புறநானூறு திரை இசை பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே கொடுத்துருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக, இந்த பாட்டு நம்ம முன்னாடியே ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். சரியா, அப்போ இது என்ன பாடல் அப்படின்னா புறநானூறு பாடல். அதுக்கப்புறம் பாருங்கள், திரை இசை பாடல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நதியில் விளையாடி கொடியில் தலை சிவி நடந்த இல்லம் தென்றலேன்னு பழைய பாட்டு ஒன்று இருக்கும், அப்போ அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அவ்வை குரல் பாருங்கள், அவ்வை வந்து ஒரு குரல் எழுதியிருக்காங்க. என்னென்னா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி அவ்வையார் வந்து ஒரு குரல் எழுதியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த தென்றல் விடுத்தூதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி தென்றலை பற்றி போற்றி எழுதியிருக்காரு வந்து தென்றல் விடுத்தூது அப்படின்ற நூலில். சரியா, அப்போ ஆன்சர் வந்து 1-3, 2-1, அதுக்கப்புறம் ஈக்கு வந்து 4, ஈக்கு வந்து 2. சரியா, அடுத்து பாருங்கள், கடல் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, மருதன் இளநாகனார். கடல் காற்று என்ன கொண்டு வருதா, மண்ணை கொண்டு வருது அப்படின்னு சொன்னவர் மண் அப்படின்னா மதுரை. சரியா, மண் எடுத்துன்னு வந்தவர் மதுரை இளநாகனார். இந்த நூல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. சரியா, அடுத்து காற்றே வா அப்படின்னு சொல்லி பாரதியாரோட ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு வசன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான குறிப்புகள் என்னென்னன்னு பாருங்கள், பாரதியாரை வந்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதி தாசன் சொல்லியிருப்பார். ஓகேவா, நீடு துயில் நீக்க வந்த பாடி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சரியா, அதுக்கப்புறம் இந்த லைன் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னென்னா, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். ஓகேவா, சமூக ஏற்றத்தாழ்வு அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், பாரதியாரை போட்டுணும். சரியா, அடுத்து குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி காவியங்களையும், கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்காகவும் எழுதியிருப்பார். ஓகேவா, குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் வந்து காவியம். ஓகேவா, கண்ணன் பாட்டும் பாப்பா பாட்டும் புதிய ஆத்திச்சூடிலாம் வந்து குழந்தைகளுக்கான நூல்கள். அடுத்து இந்தியா சுதேசமித்திரன் அப்படின்ற இதழ்கள்லாம் ஆசிரியராக வேலை செஞ்சுருப்பாரு. அவர் வந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். சரியா, அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க, மயலுறுத்தும் அப்படின்னா மயங்க செய்யும் அப்படின்னு அர்த்தம், பிராணரசம் அப்படின்னா உயிர் வாயு ஆக்சிஜன் இருக்குல்லையா அது, லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு அர்த்தம், மகரந்தம் அப்படின்னா மலர் தாது. சரியா, அடுத்து மிகுந்த அப்படின்னா குறைந்த எதிர்ச்சொல், மெதுவாக அப்படின்னா விரைவாக, புகழ் அப்படின்னா இகழ். சரியா, அடுத்து உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகளும் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாட்டு எழுதியிருப்பார். அதில் என்ன நயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க,
உனக்கும் உனக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ என்னது, இதுலேயும் மூனையும் இருக்குது எதுகையும் இருக்குது. ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றே வந்தால் மூனை, ரெண்டாவது எழுத்து ஒன்றே வந்தால் என்னது எதுகை, ரெண்டுமே இருக்குது. அடுத்து, காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நிற்கின்ற நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். அந்த பாட்டு உங்களுக்கு படிச்சிங்கன்னா தெரியும், ஓகேவா. அடுத்து, காற்றே வா என்ற கவிதை பேழை கீழேயுள்ள எக்கவிதை வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புது கவிதை, சரியா? புது கவிதையில் வசன நடையில் அவர் எழுதியிருப்பாரு. நீடுதுயில் நீக்க வந்த நீக்க பாடி வந்த நிலா என்று போற்றப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டா பாரதியார். போற்றப்படுபவர் பாரதியார், போற்றியவர்னு கேட்டா பாரதிதாசன். அடுத்து, முல்லை பாட்டுன்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, நப்பூதனாரோட பாட்டு, சரியா? முல்லை நிலத்துக்குரிய முப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு நிலத்துக்குமே வந்து மூன்று பொருள்கள் இருக்கும். ஒன்று வந்து முதல் பொருள், அதுக்கப்புறம் வந்து நிலம், பொழுதுன்னு அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்கும், சரியா? முதல் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும். முதல் பொருள் என்னது, நிலம், சாரி, முப்பொருள் வந்து என்னது அப்படின்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள், சரியா? முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். முதல் பொருளில் என்ன வரும், நிலமும் காலமும் வரும். முதல் பொருளில் என்ன வரும், நிலமும் காலமும். கருப்பொருளில் என்ன வரும், ஒரு 14 விஷயங்கள் வரும். உரிப்பொருளில் வந்து என்ன இருக்கும், அந்த இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு வரும் இல்லையா, அது வந்து என்ன சொல்லுவோம், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து முல்லை நிலத்துக்குரிய முப்பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல் பொருள் நிலமும் பொழுதும், சரியா? முல்லை நிலம் அப்படின்னாலே காடும் காடு சார்ந்த இடமும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பெரும் பொழுது அப்படின்னா ஒரு மாதத்தோட ஒரு வருஷத்தோட பங்கை வந்து ஆறாக பிரித்தோம் அப்படின்னா அது வந்து பெரும் பொழுது அப்படின்னும், ஒரு 4-6 டைப்பாக பிரித்தோம் அப்படின்னா அது வந்து சிறு பொழுதுன்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போ முல்லை நிலத்துக்கு பெரும் பொழுது வந்து கார்காலம், கார்காலம் தான் நல்லா மழை பெய்யும். முல்லை நிலம் அப்படின்றது காடு, காட்டிலேருந்து நிறைய மழை பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கார்காலம். கார்காலம் எப்போ வரும்னா ஆவணி புரட்டாசி மாதத்தில் கார்காலம் வருது, சரியா? அதுக்கப்புறம் மாலை நேரம், பொழுது பார்த்திங்கன்னா மாலை நேரம், ஏன்னா முல்லை நிலத்தில் காட்டில் இருப்பாங்க, காட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்க்க போயிருப்பாங்க. மாடுலாம் மேய்ச்சிட்டு எப்போ வருவாங்க, சாயங்காலம் தான் வந்து பால் கறப்பாங்க, ஓகேவா? அப்போ மாலை நேரம் அப்படின்றது என்னன்னா 6 மணி, ஓகேவா? 2-6 2-6 நினைக்கிறேன், சரியா? அந்த டைம்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மாலை நேரத்தில் வருவாங்க. கறிப்பொருள் பாருங்க, தெய்வம் உயர்ந்தோர் பறவை விலங்கு ஊர் நீர் மரம் பூ உணவு பறை யாழ் பண் தொழில் இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம கறிப்பொருள் கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதில் வந்து முல்லை நிலத்துக்கான தெய்வம் வந்து அது பெருமாள், தெரியா? காட்டில் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறவர் யார் அப்படின்னா பெருமாள் தான், கண்ணனாக புல்லாங்குழல் வாசிப்பார் இல்லையா. உயர்ந்தோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க, தோன்றல் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஆயர் ஆய்ச்சியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்மட்டத்தில் இருப்பாங்க, சரியா? அடுத்து பறவை அப்படின்னு பார்க்கும்பொழுது முல்லை நிலத்தில் என்ன இருக்கும், காடு இருக்கு இல்லையா, காட்டில் கோழி இருக்கும், காட்டுக்கோழி மயில் இதெல்லாம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பறவையாக இருக்கும், சரியா? விலங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முயல் மான் புலிலாம் வந்து முல்லை நிலத்தோட விலங்கு, முயல் மான் புலி, சரியா? அதுக்கப்புறம் ஊர் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தை காடு இல்லையா, காடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாடி சேரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, காட்டை வந்து பாடி சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம் பார்த்தீங்க அப்படின்னா காயா கொன்றை பிடவம் இதெல்லாம் வந்து முல்லை நிலத்தில் இருக்கிற மரங்கள், சரியா? பூ அப்படின்னு பார்க்கும்பொழுது முல்லை பூ தோன்றி பூ இதெல்லாம் வந்து முல்லை நிலத்தில் இருக்கிற பூ. அவங்களோட உணவு பார்த்தீங்கன்னா வரகு சாமை தெனை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. தெனை வந்து முக்கியமாக குறிஞ்சி நிலத்தில் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு முக்கியமாக பார்க்கும்பொழுது வரகு சாமை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், சரியா? அடுத்து அவங்களோட பறை வந்து ஏறுகோட்பறை. ஏறுகோட்பறைனா ஏறு தழுவுதல், காட்டில் தான் மாடு இருக்கும், மாட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுலாம் விளையாடுவாங்க, அப்போ ஏறுகோட்பறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாழ் வந்து முல்லை யாழ் தான், சரியா? பண்ணும் பார்த்தீங்கன்னா முல்லை பண்ணு தான், சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, தொழில், தொழில்னால் பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஏறு தழுவுதல் மாடு மேய்க்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க, சரியா? அதுக்கப்புறம் உரிப்பொருள் பாருங்கள், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், சரியா? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு வரும். காட்டுக்கு வந்து ராஜா தலைவன் வந்து போயிருப்பார், அதுக்காக காத்திருப்பாங்க அவர் வர வரைக்கும். மாடு மேய்க்கு போயிருந்தாலும் அவருக்காக காத்திருப்பாங்க இல்லையா, அதனால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முல்லை பாட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று, சரியா? இதில் வந்து 103 அடி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து 17வது அடி வரைக்கும் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, சரியா? முல்லை பாட்டு ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. சங்க இலக்கியங்கள் முக்கவாசி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆசிரியப்பாவால் தான் எழுதியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டிலேயே வந்து குறைஞ்ச அடிகள் கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லை பாட்டு தான், வெறும் 103 அடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரிப்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார், சரியா? காவிரிப்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் எழுதியிருப்பார். இதில் வந்து நம்மளுக்கு
இந்த பாட்டில் வந்து முல்லை பொழுதுல இடம் பார்த்தீங்கன்னா முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடம், காலம் வந்து பெரும் பொழுது கார்காலம், சிறு பொழுது மாலை, கருப்பொருள் வந்து நீர், நீர் வந்து காட்டாறு, மழை மேகம் இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. மரம் பார்த்தீங்கன்னா கொன்றை, தெய்வம் வந்து திருமால், பூ வந்து முல்லைப்பூ, பிடவம் பூ, உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும். சரியா, இதில் முக்கியமான இலக்கண குறிப்புக்காருங்க. மூதூர் அப்படின்னா பண்பு தொகை, மூதூர் முதுமை பிளஸ் ஊர் அப்படின்னு வருதா, பண்பு தொகை. உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை. ஓகே, உருதுயர் அப்படின்றது என்னது, வினைத்தொகை. உருகின்ற துயர், உரும் துயர், அதுக்கப்புறம் உருகிய துயர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உருதொயர் அப்படின்றது என்னது, வினைத்தொகை. கை தொழுது அப்படின்னா கையால் தொழுது அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை. சரியா, அதுக்கப்புறம் தடக்கை அப்படின்றது உரிச்சொற்றோட. அடுத்து மா மால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெயர் அடைன்னு கொடுத்துருக்காங்க. திருமாலை குறிக்கும் சொல், அதனால மால்னா பெயரடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெயரை குறித்து மேலும் விரிவு தருமாறு அமையும் சொல், பெயரை சிறப்பிக்கும் அடையாக வருவது, இதனை குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஓகேவா. அடுத்து பகுபத இலக்கணம் பாருங்க. பொறித்த பொறி பகுதி, இத்து சந்தி, இத்திறந்த கால இடைநிலை, ஆ வினையச்ச விகுதி. அடுத்து சரியான விடை சொல்லணும். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி எனும் முல்லை பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாடு இமிழ் பனிக்கடல் உருகி பருகி அப்படின்னு முல்லை பாட்டு அடி உணர்த்துற அறிவியல் செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கடல் தண்ணி தான் வந்து ஆவியாகி மேலே போய் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து அதில் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. இமிழ்னா மேகம். ஓகேவா, இமிழ் வந்து மேகம் வந்து அந்த பனிக்கடலை வந்து அந்த தண்ணியை குடிச்சு தான் என்ன பண்ணுது, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி காரணார்ப்பதில் வந்து கார்னார்ப்பில் வந்து ஒரு புக் ஒரு எல்லாத்தையும் வந்து சிக்ஸ்த் புக்கிலேருந்து வந்திருக்கும். ஓகேவா, கடல் நீர் சுந்த கமஞ்சுழில் எழினி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மழை நீர்லேருந்து தான் மேகம் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க அந்த காலத்திலே. அடுத்து சிறு புன் மாலை அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்துக்குரிய சிறிய பொழுதாகிய மாலை நேரம். சரியா, சிறு புன் மாலை அப்படின்னா என்ன அர்த்தம், முல்லை நிலத்துக்குரிய சிறு பொழுதாகிய மாலை நேரம். சரியா, அடுத்து சொற்களை பொருளோடு பொறுத்துக. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். நனந்தலை உலகம்னா என்ன அர்த்தம், அகன்ற உலகம். ஆய்மகள் அப்படின்னா இடையர் குல மகள். ஆய் அப்படின்னா இடையர் மகள், ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவோமா, அதே மாதிரி ஆயோட மகள் யார், இடையர் குல மகள். நன்மொழி அப்படின்னா நல்ல செய்தி, அதை தான் நம்ம விரிச்சு கேட்கறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோடுன்னா உங்களுக்கு தெரியும் மலை அப்படின்னு. அலமரல்னா சுழற்சி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலமரல் அப்படின்னா என்னது, சுழற்சி. அடுத்து புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாடம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப சிங்காரம் அப்படின்றவர் எழுதியிருப்பார், புயலிலே ஒரு தோணி அப்படின்ற ஒரு கட்டுரையை. சரியா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு புதினம் தான் வந்து என்னென்னா புயல் தரு புயலிலே ஒரு தோணி. சரியா, அதை எழுதினவர் ப சிங்காரம். ஓகேவா, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுந்த முதல் புதினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, புயலிலே ஒரு தோணி. இதை எழுதினவர் சொல்லிட்டோம், இவரோட காலம் வந்து 1920-1997 வரைக்கும். சரி, அவர் இந்தோனேஷியாவில் இருந்த போது தென்கிழக்கு ஆசிய போர் நடந்தது. அந்த சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக நடந்த ஒரு கற்பனை படைப்பு தான் இந்த புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கடல் கூத்து அப்படின்ற அத்தியாயத்தில் ஒரு சின்ன பகுதியை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த அத்தியாயம், கடல் கூத்து. சரியா, ப சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். ஓகேவா, அவரும் சிங்காரம், அவரும் சிவகங்கையில் சிங்கம்புணரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்காரம், சிவகங்கை, சிங்கம்புணரி. சரியா, அடுத்து வேலைக்காக இந்தோனேஷியா போயிருக்காரு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் தினத்தந்தி நாளிதழில் வேலை செஞ்சுருக்காரு. ஓகேவா, ப சிங்காரம் வேலை செஞ்ச இதழ் எதுன்னு கேட்பாங்க, தினத்தந்தி நாளிதழ். அன்றைய சூழலில் அவருக்கு வந்து ஒரு 750,000 ரூபாய் இருந்தது. ஓகேவா, அந்த 750,000 ரூபாயை வந்து மாணவர்களோட கல்வி செலவுக்காக வழங்கியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. சரியா, மாணவர்களோட கல்வி செலவுக்காக தன்னோட சேமிப்பாக இருந்த 750,000 கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க, ப சிங்காரம். ஓகேவா, புயலுக்கு முன்னாடி பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு தான் புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. சரியா, புயலுக்குலாம் ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயலை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும், எப்படி பேரிடர் வந்தால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் புயல்களுக்கு பேர் வைக்கிறாங்க. எப்போ வந்து புயலுக்கு பேர் வைக்கிற அந்த நடைமுறை ஆரம்பிச்சுது அப்படின்னா 2000 ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, 2000 வட இந்திய பெருங்கடலில் உருவாகிற எல்லா புயல்களுக்கும் பேர் வைக்கிற நடைமுறை ஸ்டார்ட் ஆயிருக்கு.
இது யார் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுதில்லியில் இருக்கிற உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, புயலுக்கு பேர் வைக்கிறதுக்காக 2004 வந்து செப்டம்பர்லேருந்து புயலுக்கு பேர் வைக்க ஒரு 64 பேரை வந்து அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு யார் யாரெல்லாம் இந்த புயலுக்கான பேர்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கிற மாநிலங்கள், அது கூடவே ஒரு ரெண்டு மாநிலங்கள், ஒரு ரெண்டு விஷயங்கள் வரும். என்னென்னா, தாய்லாந்தும் வந்து ஓமனும். சரியா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவை சுற்றி என்ன இருக்குது, வங்கதேசம் இருக்கா, இந்தியா இருக்கா, அதுக்கப்புறம் மாலத்தீவுகள், மியான்மர், பாகிஸ்தான், இலங்கை, இது கூடவே வந்து என்ன வரும், ஓமனும் தாய்லாந்து வரும். இந்த ரெண்டு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து தான், எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாருங்கள், டேட்டா எல்லா கண்ட்ரிஸும் எங்கே இருக்குது, சார்க் அமைப்பில் இருக்குது. சரியா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியா என்னென்ன பேர்கள்லாம் புயலுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். இதில் ஜல்னா நான்கு பூதங்கள் அப்படின்னு அர்த்தமா. சரியா, அடுத்து கடைசியாக லெஹர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. லெஹர்னா அலைன்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கப்புறம் வர வேண்டிய பேர்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக், சாகர், வாயு அப்படின்ற பேர்லாம் இன்னும் இருக்குது, அவங்க இன்னும் வைக்காமல் இருக்காங்க, இன்னும் அதுக்கப்புறம் புயல் வந்துச்சுன்னா வைப்பாங்க. சரியா, சரி, இப்போ எத்தனை புயலுக்கு பேர் வச்சுருக்காங்க, அக்னி, ஆகாஷ், பிஜ்லு, ஜல், லெஹர், அஞ்சு பேர் வந்து இது வரைக்கும் வச்சுருக்காங்க. எட்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, 8, 8, 64. ஓகேவா, எட்டு பேரும் எட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளதில் அஞ்சு பேர் வச்சுட்டாங்க, இதை நாலு மூணு பேர் வந்து இன்னும் வைக்கணும். அந்த மூணு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக், சாகர், வாயு. சரியா, அடுத்து கஜா புயலுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா, இலங்கை. பெய்ட்டி புயலுக்கு பேர் வச்சது தாய்லாந்து. ஓகேவா, பெய்ட்டி புயலுக்கு பெய்ட்டின்னு பேர் வச்சது தாய்லாந்து, கஜான்னு பேர் வச்சது யார், இலங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மேட்டிலேருந்து தாழ்வு பகுதிக்கு தான் தண்ணீர் பாயும். அதே மாதிரி காற்றழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து காற்றழுத்தம் குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இந்த மாதிரி காற்று வீசுகிற போக்கு வந்து புவி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட அச்சில் மேற்குலேருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கோட்டில் வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, காற்று வீசும். இந்த காற்று வந்து அது வடப்புறமாக திளப்புது, தெற்கு பகுதியில் வீசுகிற காற்று வந்து இடப்புறமாக திளப்புது. ஓகேவா, வடக்கு பகுதியில் இருக்க காற்றை வந்து என்ன பண்ணும், வடப்புறமாக திருப்பும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு வலதுபுறம். ஓகேவா, வடப்புறம் காற்று வீச வலதுபுறமாக திருப்புது, தெற்கு பக்கம் வீசுகிற காற்றை கிழக்கு பக்கமாக திருப்புது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, இந்த விசையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவோட ஜப்பான், சீனா இந்த புயலெல்லாம் வீசுகிற காற்று வந்து நம்ம இடம்புரி புயல்னு சொல்லுவோம். ஓகேவா, வங்கக்கடலில் வீசுகிற காற்று மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஜப்பான், சைனா இந்த மூணு நாலு கண்ட்ரியில் வர்றதெல்லாம் வந்து நம்ம இடம்புரி புயல்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடற்கரை, ஹவாய் தீவு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளம்புரி புயல்கள் வீசுது. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் கால்பர்ட் குஸ்டால் கொரியாலிஸ் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பார். காஸ்பாரட் குஸ்டா கொரியாலிஸ் தான் வந்து இந்த விசையை கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது பூமி வந்து சுழலும் பொழுது வலப்பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிற இடங்கள்லாம் வந்து வலப்புறமாக காற்று வீசுது, தெற்கு பக்கம் இருக்கிற இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுது, இடப்புறமாக காற்றை திருப்புது. இந்த விளைவுக்கு வந்து கொரியாலிசிஸும் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அந்த கண்டுபிடிச்சவரோட பேரையே வந்து என்ன பண்ணுறாங்க, வச்சுருக்காங்க, கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லி. அடுத்து கப்பித்தான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி அப்படின்னு அர்த்தம், சீஃப் கேப்டன். ஓகேவா, கேப்டனை தான் வந்து தலைமை மாலுமி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருந்த பழைய தமிழ் பேர் வந்து கப்பித்தான். சரியா, அடுத்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 2000 ஸ்டார்ட் ஆச்சு. 64 பேரை வந்து இது புதுடெல்லியில் வந்து அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படின்னா, 2004 64, 2004 ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்க் அமைப்பில் இருக்க 8 நாடுகள் பேர் வைக்கிறாங்க, ஒருத்தவங்களும் 8 பேர் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 64 பேர். இந்தியா வந்து 8 பேரில் 5 பேர் வச்சுட்டாங்க, இன்னும் 3 பேர் பாக்கி இருக்குது. ஓகேவா, அடுத்து 2018 வீசின கஜா புயலுக்கு பேர் வச்சது யார், இலங்கை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வானுடல் கடல் கலந்து விட்டது, மழை தெரியவில்லை, வலியுடன் இணைந்து விட்டது, தொங்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து விழுந்து தத்தளிக்கிறது. இதில் தொங்கான்னா என்னன்னு கேட்குறாங்க. தொங்கான் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். சரியா, தொங்கான்னா என்ன அர்த்தம், கப்பலை குறிக்கிற ஒரு பேர் தான் தொங்கான். அடுத்து பெய்ட்டி புயலுக்கு பேர் வச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க, தாய்லாந்து. பெய்ட்டி புயலும் 2018 தான் வந்துச்சு, கஜா புயலும் 2018 தான் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து கிராமர் பார்ட் ரொம்ப முக்கியமானது. தொகைநிலை தொடர்கள் பார்க்க போகிறோம். சரியா, தொடர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொல் மற்றொரு சொல்லோடு சேர்ந்து பொருள் அமைவது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேர்ந்து ஒரு தொடராக அமைவது தான் நம்ம என்ன சொல்லுவோம், தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு சொல் ஒரு பெயர் சொல்லோடு பெயர் சொல்லோ அல்லது பெயர் சொல்லோடு வினை சொல்லோ சேரும் பொழுது இடையில சில விஷயங்கள் மறைஞ்சு வரலாம். அந்த மாதிரி மறைஞ்சு வர்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன விஷயங்கள்லாம் மறைஞ்சு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை உறுப்புகள், வினை பண்பு முதலியவற்றோட உறுப்புகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், மறைஞ்சு வரலாம். வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வரலாம், வினையோட உறுப்புகள் மறைஞ்சு வரலாம், பண்போட உறுப்புகள் மறைஞ்சு வரலாம். ஓகேவா, இதெல்லாம் மறைஞ்சு வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெளிவாக சொல்லணும் தமிழில் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கரும்பு தின்னான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணுது, மறைஞ்சு வருது. அப்போது ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சு வருது அப்படின்னாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம், தொகை அப்படின்னு சொல்லுவோம். தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகை ஆறு வகைப்படும். தொகை எத்தனை வகைப்படும், தொகை ஆறு வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு வகைப்படும். இதுல வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா, ஒரு இரண்டு வேற்றுமை உறுப்புகள் நம்மளுக்கு தெரியும். வேற்றுமை எத்தனை வகைப்படும் படிச்சிருப்போம், சின்ன வயசில் எட்டு வகைப்படும்னு படிச்சிருப்போம். முதலாம் வேற்றுமையிலேருந்து ஆரம்பித்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் ஒரு எட்டு வேற்றுமைகள் நம்மளுக்கு இருக்குது. அந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைஞ்சு வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் என்ன இல்லை அப்படின்னா, வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. சரியா, முதலாம் வேற்றுமையை நம்ம என்ன சொல்லுவோம், எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. எட்டாவது வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா, வேற்றுமை உறுப்பு கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே வேற்றுமை உறுப்பு இருக்கு. இப்போ ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. சரியா, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆல், ஆண், ஓடு, ஒடு, இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. நான்காம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கு. ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல், ஆண். சரியா, ஆல் ஆண்லாம் வந்து என்னது அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஆறாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது. சரியா, அது வந்து என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை உறுப்பு. ஏழாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா கண் அப்படின்னு வரும். சரியா, இன்னும் நிறையா இருக்குது, இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், தண்ணீர் குடித்தான் ஐ மறைஞ்சு வந்திருக்கு, தலை வணங்கு ஆள் மறைஞ்சு வந்திருக்கு, மதுரை சென்றேன் கூ மறைஞ்சு வந்திருக்கு, ஊர் சென்றான் ஆண் மறைஞ்சு வந்துருச்சு. ஓகேவா, கம்பர் பாடல், கம்பர்லேருந்து அது அப்படின்ற ஓம உறுப்பு மறைஞ்சு, சாரி வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. கடல் வாழ் உயிரினங்கள், இது நம்ம என்ன சொல்லணும், கடலின் கண் வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ கண்ணுனா என்னது, ஏழாம் வேற்றுமை தொகை. சரியா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர்பாகன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. தேர்பாகன் இதை நம்ம ஒழுங்காக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னு சொல்லணும், தேரை ஓட்டும் பாகன், இல்லைனா தேரை ஓட்டிய பாகன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அதை சேர்த்து சொல்லி பாருங்கள், தேரை ஓட்டிய பாகன். இப்போ தேர் கூட ஐ வரும், இது வந்து ஒரு வேற்றுமை உறுப்பு. ஓட்டிய அப்படின்றது ஒரு பயன், தேரை ஓட்டுறாரு இல்லையா அந்த பயன். அப்போ ஒரு உறுப்பும் பயனும் ஒன்றா வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை, ரெண்டுமே சேர்ந்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வர்றது தான் நம்ம வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது பெயரச்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, காலம் காட்டாத பெயரச்சம் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். காலம் கறந்த பெயரச்சம் பேர் என்னது, வினையச்சம். சரியா, இப்போ பாருங்கள், படித்த பையன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இது என்ன பண்ணும், படித்த அப்படின்னா அவன் முன்னாடியே படித்தான், அப்போ வந்து இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயங்கள். அப்படி இல்லாமல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் உரு, பாருங்க ஊறுக்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஊறுக்காய். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்னா என்ன அர்த்தம்,
ஒரு பெயர், அப்போ வந்து பெயரெச்சம் சரியா. இப்போ ஊறிய காய் அப்படின்னா என்னது, இது பெயரெச்சம் சரியா. அப்படி இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊறு காய் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரூ போட்டிருப்பாங்க ஓகேவா. அப்போது இதை நம்ம எப்படி படிக்கலாம், ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு மூணு காலத்துக்கும் அது வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். காலம் காட்டாத ஒரு பெயரெச்சத்தை நம்ம என்ன சொல்கிறோம், வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரியா. வினைத்தொகையை எடுத்துக்காட்டோட விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வீசு தென்றல், இதை நம்ம எப்படிலாம் எழுதி பார்க்கலாம்னா, வீசிய தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படின்னு சொல்லி மூணு காலத்துக்கும் வருது ஓகேவா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொள்கலிர், இது பார்த்தீங்கன்னா கொள்ற களிர், கொன்ற களிர், கொள்கின்ற களிர், கொள்ளும் களிர் அப்படின்னு சொல்லி நம்மளால் மூணு காலத்துக்கு மாற்ற முடியும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இது காலம் காட்டுச்சா, இல்லை, கொள்கின்ற கணிரா, கொள்ளும் கயனீரா, களிரா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டலை, நம்மளே தான் வச்சு பார்க்குறோம் சரியா. அப்போது காலம் இதில் காட்டலை, அப்போ இது என்னது, வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், பண்பு தொகைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்பை பண்பை வெளிப்படுத்துறது எது இதெல்லாம், நிறம், வடிவம், சுவை, குணம், இந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பண்புக்கான அந்த உருவுகள் வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போ பண்புக்கான உருவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை அப்படின்றது பண்போட விகுதி. மை வந்து என்னது, பண்போட விகுதி. ஆகிய, ஆன அப்படின்றதுலாம் பண்போட உருவுகள் சரியா. ஆகிய, ஆன அப்படின்றதுலாம் என்னது, பண்போட உருவுகள். பண்போட விகுதி என்ன, மை. இது எல்லாமே மறைஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், வட்ட தொட்டி. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், வட்டமான தொட்டி சரியா, வட்டமான தொட்டி அப்படின்னு எழுதுவோம் சரியா. அப்போது இங்கே ஆன அப்படின்ற அந்த உருப்பு என்ன பண்ணுது, மறைஞ்சு வந்திருக்கு. இன்னொன்று பாருங்கள், கருங்கூந்தல். அப்போ நம்ம சேர்த்து எழுதிருக்கிறத பிரித்து எழுதுனா என்ன பண்ணுவோம், கருமை கூட்டல் கூந்தல் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த மை விகுதி என்ன பண்ணுச்சு, அதில் இல்லாமல் போயிருக்கு. அப்போது பண்புக்கான விகுதியோ அல்லது பண்புக்கான உருவுகளோ, ஆன, ஆன, ஆகிய அப்படின்ற உருவுகளோ மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம், செங்காந்தல், வட்ட தொட்டி அப்படின்னா. அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்போ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சாரை பாம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா. சாரை பாம்பு, பாம்பு அப்படின்னாலே வந்து என்னது, ஒரு பண்பு பெயர் தான் சரியா. அப்போ பாம்பு அப்படின்ற பெயர் சொல்லக்கூடையே வந்து அதோட சிறப்பு பெயர் இது என்னது, பாம்பு அப்படின்றது பொதுவாக எல்லா பாம்பையும் சொல்கிறது, சாரை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பாம்பை மட்டும் சொல்கிறது. அப்போது சிறப்பு பெயருக்கு அப்புறம் பொது பெயர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஆலமரம். அப்போது ஆலம் அப்படின்றது ஒரு பொதுவான மரம் கிடையாது ஓகேவா. மரம் அப்படின்றது என்னது, ஒரு பொதுவான மரம். அது கூடவே மரங்கள்லே ஒரு மரம் சிறப்பாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆலமரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு சிறப்பு பெயரும் அது கூடவே பின்னாடி பொது பெயரும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்வோம், இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து உவமை தொகையை சான்றோட விளக்குக அப்படின்னு கொடுக்குறாங்க. உவமை இங்கே பாருங்கள், இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மலர்கை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், மலர்கை சரியா. ஒருத்தவங்களோட கை இருக்குது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த கையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அப்படி பூ மாதிரி இருக்குப்பா அவங்க கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம சொல்லலாம், மலர்கை அப்படின்னு சொல்லி. அப்போது அதை நம்ம பிரித்து எழுதும்போது என்ன சொல்லலாம், மலர் போன்ற கை அப்படின்னு நம்ம எழுதணும் சரியா. அப்போ இதில் உவமை எது அப்படின்னா மலர் ஓகே. ஓமிக்கும் பொருள் என்னது, அந்த பொண்ணோட கை ஓகேவா. உவமை உருப்பு என்னது, போன்ற. அப்போது அப்படி இல்லாமல் இது என்ன பண்ணுது, வெறும் மலர்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு, போல, போன்ற அப்படின்ற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இதை என்ன சொல்லுவோம், மலர்கை அப்படின்றது ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உம்மை தொகை. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், அப்படின்ற ஒரு உருபு மறைஞ்சு வந்துச்சு, அதாவது இடையில் வர ஒரு விஷயம் மறைஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். உம்மு மறைஞ்சு வந்தால் உம்மை தொகை. பார்த்தீங்கன்னா இரவு பகல், தாய் தந்தை, இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக சொல்லணும்னா தாயும் தந்தையும், அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் தாய் தந்தை, அண்ணன் தம்பி அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்னது, உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னென்னலாம் தொகை பார்த்தோம், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை அப்படிலாம் பார்த்தோம் சரியா. இந்த எந்த தொகையிலையுமே அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா, சிவப்பு சட்டையை அணிந்த ஒருத்தர் பேசினார், முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசையுடைய ஒருத்தர் வந்தார். அப்போது இதில் எதுவுமே வரல, பண்பு தொகையும் வரல, வேற்றுமை தொகையும் வரல. அப்போ ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்திருக்கானாலும் சரியா, அப்படி மறைஞ்சு வர்றதுனால இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், பெரிய மீசை சிரித்தார். இதில் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் வந்து பெரிய அப்படின்றது தான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வண்ணம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பெருசு எழுதும்போது பெருமை கூட்டல் மீசை அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அப்போ மை விகுதி இருக்குல்லே, அது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வீசு தென்றல் கொள்கலிறு வளர்ப்பிறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, நம்ம படித்தோம். அடுத்து இன்மொழி செந்தமிழ் வட்டத்தொட்டி இதெல்லாம் பண்பு தொகை, சரியா? அடுத்து மலர்கை அப்படின்றது உவமை தொகை, முறுக்கு மீசை அப்படின்றது அன்மொழி தொகை, சரியா? அடுத்து அன்மொழி தொகை பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்மொழி தொகைக்கு என்ன வரும், முறுக்கு மீசை வந்தார். உவமை தொகைக்கு என்ன வரும், மலர்கை. வேற்றுமை தொகைக்கு என்ன வரும் அப்படின்னா மதுரை சென்றார், நான்காம் வேற்றுமை தொகை, சரியா? உண்மை தொகை பாருங்க அண்ணன் தம்பி, பண்பு தொகை பாருங்க செங்காந்தல், கரெக்டா? அடுத்து பாருங்க கோடிட்ட இடம் கேட்டிருக்காங்க. சொற்களை தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஒரு சொல்லோ அல்லது இரண்டு சொற்களோ, ஒரு சொல்லோ அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களோ தொடர்ந்து வருவது சொற்றொடர் அப்படின்னு சொல்லி, அது தப்பு, சரியா? ரெண்டு சொல்லோ அதற்கு மேற்பட்ட சொல்லோ தொடர்ந்து வந்து பொருள் தந்தாதான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொற்றொடர்னு சொல்ல மாட்டோம், சரியா? அதுக்கப்புறம் வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஐ ஆள் கூ இன் இன் கண் அது, சரியா? ஐனா ரெண்டு, ஆள்னா மூணுக்கு, கூ வந்து நாலுக்கு, அஞ்சுக்கு வந்து இன், ஆறுக்கு கண், அது வந்து சாரி அது வந்து ஆறாம் வேற்றுமை, கண் வந்து ஏழாம் வேற்றுமை உருவு. அடுத்து உண்மை தொகையில் என்ன மறைஞ்சு வரும், உம் அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கும், சரியா? சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்து ஆகிய அப்படின்ற பண்பு உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரையாகிய பாம்பு, வாழையாகிய மரம் அப்படின்லாம் வரும், சரியா? அடுத்து தொகை நிலை எத்தனை வகைப்படும், ஆறு வகைப்படும். செம்முளை, கருங்குவளை, செந்தாமரை இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து கோடிட்ட சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடுத்திரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடுத்திரை அப்படின்றது வினைத்தொகை, சரியா? மோர்பானை அப்படின்றது மோரை உடைய பானை. அப்போ வந்து என்னது, இரு பெயரொட்டு பண்பு தொகை. மோர் குழம்பு பாருங்க, அதுவும் மோரால் ஆன குழம்பு, அதுவும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. தண்ணீர் தொட்டி பாருங்க, தண்ணீர் தொட்டி வந்து வேற்றுமை தொகை. தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி அப்படின்னு சொல்லி வரும், சரியா? அடுத்து பாருங்க இன்சொல் அப்படின்னா பண்பு தொகை, எழுக்கதிர் அப்படின்னா வினைத்தொகை, கீரிப்பாம்பு அப்படின்றது உண்மை தொகை, பூங்குழல் வந்தால் அப்படின்றது அன்மொழி தொகை, மலை வாழ்வார் அப்படின்றது வேற்றுமை தொகை, முத்துப்பல் அப்படின்றது பண்பு தொகை, சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க பொருள் கூறுக. அகன் சுடர் அப்படின்னா கதிரவன், அகன் சுடர்னா என்னது, கதிரவன், உள்ளே பறந்து விரிந்து சுடர் அப்படின்னு சொல்றோம். ஆர்களி அப்படின்னா கடல், கட்புல் அப்படின்னா பறவை, கொடுவாய் அப்படின்னா வளைந்த வாய், குரலை, புலி வகை, மீன் வகை இதெல்லாம் சொல்றாங்க. கொடுவாய்னா வளைந்த வாய், குரலை, புலி வகை, மீன் வகை இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து திருவில் அப்படின்னா வானவில், இல்லைன்னா சிறப்புடைய வில் அப்படின்னு அர்த்தமா. திருவில்னா வானவில், அப்படி இல்லைன்னா சிறப்புடைய வில் அப்படின்னு அர்த்தம், சரியா? இதோட இயல் ரெண்டோட வீடியோ வந்து நம்மளுக்கு முடியுது. அடுத்த லெசன்ல, அடுத்த வீடியோவில் இயல் மூணோட லெசன் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.